பிரேமலு, இன்னாலு பிரேமலு. இப்போ எல்லாருக்கும் அங்கே தான் இருக்கு. தியேட்டரில் ஃபுல் கூட்டம், யங்ஸ்டர்ஸ் கைத்தட்டல், மகிழ்ச்சி, சந்தோஷம், கரவொலி, ஒரு சீனுக்கு சீனு சிரிப்பு அப்படி கொண்டாடுறாங்க. இந்த படத்தில் பகத் வாசிதா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு, கிரீஷ் டைரக்ஷன், பிரேமலு. இது மலையாள படமே நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் தமிழ், கொஞ்சம் தெலுங்கு, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டைலில் ப்ளஸ் மலையாளம் கலந்த ஒரு படம். படம் டிராவல் ஆகிற இடம் வந்து கேரளாவில் ஆரம்பித்து ஹைதராபாத் போயிட்டு மறுபடியும் சென்னைக்கு வந்து ஒரு கணக்கு கலக்கியிருக்காங்க பாருங்க. அவ்வளோ விஷயம் இருக்குது இதில் விடத்தில். ரொம்ப ஆவரேஜாக படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, எல்லா படத்துலையும் கதையின் நாயகன், கதாநாயகன், ஆஹா ஓகோன், டாப் டக்கர் அப்படிலாம் கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு, ரொம்ப கம்மி மார்க்கு. அவன் எப்படி தன்னுடைய லைஃப் அடுத்து கொண்டு போகிறான்ற ஒரு விஷயத்த நம்ம லைஃப்பில் நடக்கிற விஷயம் யதார்த்தமாக கரெக்டாக மேட்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவனுக்கு அசோஷியல் லவ் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் அவன் பண்ணுற ட்ராவல் பண்ணுறது கேட்டு அந்த ஸ்டடிக்கு நம்ம ஃப்ரெண்டோட ஐடியாவால் வந்துட்டு படிக்கும்பொழுது அங்கே ஒரு விஷயம், ஐடி ஃபீல்டில் ஒரு ஹீரோயின் நீனும், அவங்க அவங்க லைஃப்பில் நடக்கிற கதை, அவனுக்கு ஹெச்ஆராகிற தலைமை அதிகாரியாக ஒருத்தன் வரா, அவங்க ஆதின்ற ஒரு கேரக்டர், அவங்க பண்ணுற சேட்டைகள், அந்த குரூப் பண்ணுறது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் எங்கே சந்திக்கிறேன்னா ஒரு கல்யாணத்தில். அந்த கல்யாணம் சூப்பருங்க. அந்த மாப்பிள்ள கேரக்டரை வர அவரே செம்ம காமெடியாக இருக்கும். இவங்க போகிற காரு அதுவும் ஒரு காமெடி. இந்த மாதிரி காமெடி பாருங்க சொல்லும்போதே நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அங்கே நடக்கிற சுவாரஸ்யங்கள், படத்தில் வந்து தேவராக அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு, சூப்பர் பாட்டு, சூப்பர் ஹிட் சாங் படம் இருக்கு இல்லையா அந்த பாட்டு, அப்போ ஸ்ரீதேவி அரவிந்த் சாமி நடிச்சிருப்பாங்க, அதுலேருந்து ஒரு பாட்டு எடுத்து போட்டிருப்பாங்க, கரெக்டாக அது மேட்ச் ஆச்சு. அதில் ஒரு விஷயம் அங்கே ஸ்டார்ட் ஆகும். ஹீரோவுக்கு டவுட்டாகவே இருக்கும், என்னடா இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ ஒட்டி விட்டு ஒட்டிட்டு இருக்காங்க, இவங்களுக்குள்ள ஏதோ விஷயம் இருக்கு, எல்லாருக்கும் வர டவுட்டு தானே. கடைசியில் அது வேற மாதிரி போயிட்டு கடைசியில் ஹீரோ ஜெயிக்கிற காதலில் ஜெயிக்கிற கதை, லைஃப்பில் ஜெயிக்கிற கதை, வழக்கம் போல் ஏர்போர்ட்டில் தான் கதை முடியும். அதுவும் இவங்க சூப்பராக பண்ணிப்பாங்க. அதுக்கு முன்னே நடக்கிற காமெடி தான், அதாவது வில்லன் வழக்கமாக வில்லத்தனம் பண்ணணும் இல்லையா, ரொம்ப அடிக்காத கொஞ்சமாக அடிக்கிற மாதிரி சில வில்லன்கள் கூட்டிகிட்டு வருவார். அதுக்கு முன்னே ஒரு வாட்டி என்ன பண்ணியிருப்பாருன்னா, தற்காப்புக்காக அவர் ஒரு விஷயத்தை கையில் கொடுப்பாரு, ஒரு தற்காப்பு சொல்லலாம், ஒரு ஆயுதம்னு சொல்லலாம், அப்படி கொடுக்கும்போது ஸ்ப்ரே, அதை வந்து கரெக்டாக அவன் மூஞ்சில் அடிக்கிற விஷயமும் சமசிரிப்பு. அதுக்கப்புறம் அந்த வில்லனுங்க சொல்லுவாருங்க பாருங்க ஒரு டைலாகு, நாங்கள் வந்து வில்லனுங்க தான், அடியாளுங்க தான், ஆனால் எங்களுக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லுவான். அந்த அங்கோட அவங்க போர்ஷன் கட் ஆகிடும், சூப்பராக இருக்கும். எல்லாரும் போய் தியேட்டரில் பார்த்து ரசித்து கொண்டாட வேண்டிய படம் பிரேமலு.